Emerald, the gentleman's instinct. வணக்கம் விளையாட்டு ரசிகர்களே, இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளம் thepapari.com இன் மற்றொரு கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் அணி, குறிப்பாக தசுன் ஷானக தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் அணி ஆசிய கிண்ணத்தில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதுமுறை போட்டித் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கும் இலங்கை அணி தகுதி பெற்றிருக்கிறது. எனவே எங்களுடைய கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இலங்கை கிரிக்கெட் அணி ஆசிய கிண்ணத்தில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் வெளிப்படுத்திய திறமைகள், இலங்கை வீரர்களுடைய திறமைகள் பற்றி தான் நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடன் வளமை போன்று இணைந்திருக்கிறார் thepapari.com கிரிக்கெட் குழுவினுடைய கிரிக்கெட் ஆய்வாளர் ஷர்மிகன் ஸ்ரீதரன். வணக்கம் ஷர்மிகன். வணக்கம் சார். ஷர்மிகன், நான் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்தியிருந்தேன், இலங்கை கிரிக்கெட் அணி பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இறுதியாக நடைபெற்ற எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். ஆசிய கிண்ணத்துக்காக அறிவிக்கப்பட்ட இலங்கை குழாம், இலங்கை அணியில் இருக்கக்கூடிய பலம் பலவீனம் பற்றிய பல விடயங்களை பேசியிருந்தோம். இப்பொழுது அதற்கு மாற்றமான பல விஷயங்களை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக நாங்கள் ஆசிய கிண்ணத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தோம். ஆனாலும் எதிர்பார்த்ததை விட எங்களுடைய வீரர்கள் நிறைய திறமைகளை வெளிப்படுத்தி இந்த முறை போட்டித்தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. எனவே இதுவரை நடைபெற்ற போட்டிகள் பற்றியும் இலங்கை வீரர்கள் வெளிப்படுத்திய திறமைகள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம் ரிஷா, நாங்கள் ஏஷியா கப்பு ஸ்ரீலங்கா கிளம்புறதுக்கு முதல்ல நாங்கள் செஞ்ச ப்ரோக்ராமில் கதைச்சிருந்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்ததுக்கு அந்த அத்தனை பிளேயர்ஸும் ஃபோமில் இருந்தாங்கன்னு. ஸோ அந்த வீடியோத்தை நான் போகிறதுக்கு முதலையும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. குசால் மெண்டிஸ், பத்தும் நிசாங்கா, ஈவன் டில்ஷான் மதுஷங்கா அண்ட் அசிதா ஃபெர்னாண்டோ போலிங் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு குட் ரன் இருக்காட்டியும் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸஸ் போட்டு எங்களுக்கு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரீசன் வந்து நாங்கள் அந்த ரீசெண்ட் ஃபார்ம் கடைசி கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண விதம் தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் பேசியிருந்தோம் எங்களோட பேட்டிங் லைன் அப், பேட்டிங் ரோல்ஸ் என்ன மாதிரி நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு போயிருக்கோன்னு. அண்ட் நான் நினைக்கிறேன் எங்களோட அத்தனை டாக்டிக்ஸும் டாக்டிக்கலாக நாங்கள் மூவ் பண்ண அத்தனை இதுவும் எங்களுக்கு பே ஆஃப் பண்ணியிருக்கு. அண்ட் வி ஆர் பேட்டிங் ரியலி டீப். ஸோ எனக்கு தெரிஞ்சு துபாய் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற நேரம் வென் யூ பேட் டீப் உங்களுக்கு சான்சஸ் அதிகம் எந்த டீமாக இருந்தாலும். ஸோ அது ஒன்று தான் மெயின் கோர் ஸ்ட்ராட்டஜியாக எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் அது நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் பிளேயர்ஸ் லைக் தசுன் ஷானகா அண்ட் பத்தும் நிசாங்கா, குசால் மெண்டிஸ் அவங்க வேர்ட்னு எடுத்து ஆஸ் பத்துமா விடுவோம் நாங்கள். பட் குசால் அண்ட் தசுன் ஷானகா அவங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக அவங்க பேர்டனை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுற நேரம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் தான் வெளியில் வரும். அவங்களோட டேலண்ட்டுக்கு டேலண்ட்டுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விஷால், ஷர்மிகன், நீங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள் இலங்கையினுடைய துடுப்பாட்ட வரிசையை பற்றி. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல விடயங்களை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இலங்கையினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யார், மூன்றாம் இலக்க துடுப்பாட்ட வீரர் யார், ஐந்தாம் இலக்க துடுப்பாட்ட வீரர் யார் என்ற விடயத்தை பற்றி நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். இந்த முறை போட்டித் தொடரினுடைய அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களில் குசால் மெண்டிஸ் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். அவர் 155 ஓட்டங்களை, 2 அரை சதங்களுடன் 155 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல பெத்தும் நிசங்கவும் பானுக ராஜபக்சவும் அவரை தொடர்ந்து இலங்கை வீரர்கள் சார்பில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரராக இடம் பிடித்திருக்கின்றார். எனவே இந்த முறை போட்டித் தொடர், குறிப்பாக இறுதியாக நடைபெற்ற இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் தசுன் ஷானக தன்னுடைய துடுப்பாட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். பானுக ராஜபக்சவும் திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கையினுடைய எதிர்பார்ப்பு மிக்க துடுப்பாட்ட வீரர்கள் இந்த முறை போட்டித் தொடரில் எல்லா போட்டிகளிலும் தங்களுடைய ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வெல், அதுதான் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டீம் ஒன்றா ஒரு 15 மந்த்ஸுக்கு மேலே விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரே டீமாக. ஸோ இப்போது அவங்களுக்கு அந்த டீம் பிளேஸ் என்ன, நான் இங்கனைக்கு தான் விளையாட போகிறேன், இந்த பிளேஸை யாரும் அப்படி பறிச்சிட மாட்டாங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி அவங்களுக்கு அவங்களோட ரோல் என்னன்னு புரிஞ்சிருக்கு. குசால் மெண்டிஸ் ஆப்வியஸ்லி இந்த டோர்னமெண்ட்டுக்கு முதல்லையும் அவரோட ஓப்பனிங் ஸ்டாண்டர்டில் ஆஸ் ஓப்பனாக தான் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அதை நாங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை அது வரைக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் மறுபடியும் அவரை திருப்ப ஓப்பனராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அவர் அதுக்கான அந்த ஸ்டட்ஸுக்கான ரீசனை அவர் காட்டியிருக்காரு இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ அதே மாதிரி நாங்கள் தனுஷ்க குணத்திலக எடுத்துக்கலாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக. யூஸ்வல் ஓப்பனர், பட் இப்போ அவரை நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு மிட்லோட வெட்டராக, ஒரு கியர் சேஞ்சராக தான் நாங்கள் அவரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பானுக ராஜபக்ஷ நம்பர் 3ல் பெட் பண்ணியிருந்தார் ஐபிஎல்லில். பட் ஸ்டில் கம்மிங் டவுன் டியோட அவங்களுக்கான ரோல் இது தாங்கிறத அவங்களுக்கு கன்ஃபிடென்ஸை கொடுத்து இதை தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஒரு செட் பிளான் போட்டு கொடுத்து நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். நான் நிறையா கிரெடிட்ஸ் கொடுக்கணும் கிறிஸ் சில்வர்வுட்டுக்கு. அவரோட டாக்டிக்கல் மூவ்ஸ், அவரோட டீமை கோஆர்டினேட் பண்ணி அவரோட பிளான்ஸ், actually nalla pay off agudhu. So neriya credits Chris Silverwood kudukonum and also entire team and the entire dressing room adukulla avanga create panni vechirukka and the culture and the environment than engalukku field la theriyudhu Richard. அதேபோல் ஷர்மிகன் இன்னொரு வீரரை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். சரிதா சலங்க அவருக்கு என்ன நடந்தது? தொடர்ச்சியாக அவர் துடுப்பாட்டத்தில் சொதப்பி வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய கிரிக்கெட் முகாமைத்துவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பயிற்சியாளராக இருக்கலாம், அணித்தலைவராக இருக்கலாம், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு தொடர்ச்சியாக அணியில் மூன்றாம் இலக்க வீரருக்கான அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது இலங்கை அணிக்கு எந்த அளவு தூரத்துக்கு சாதகத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கை அணிக்கு சாதகமா அப்படினு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் மேபி வி ஆர் பிளேயிங் ஒன் பேட்ஸ்மேன் ஷாட் அவரோட பார்க்குற நேரம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை. ஆனால் ஸ்டில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் அதை தாண்டி பர்சிஸ்டண்ட்டாக அவர் வைஸ் கேப்டனுங்கிற ஒரு ரோலை கொடுத்து அவர் அங்கே கொண்டு போயிருக்கோம். அண்ட் அங்கே கொண்டு போயிட்டு அவரை ஃபெயில் ஆனேங்கிற நேரம் அவரை ட்ராப் பண்ணுறது வந்து obviously tactically நாங்கள் டீம்ட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும், நாங்கள் கண்டிப்பாக மேட்சஸ் வின் பண்ணுறது தான் விளையாடணும். பட் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இப்போ ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு சில பிளேயர்ஸை நாங்கள் அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதே இடத்துல வச்சிருக்கிற நேரம் அது எங்களுக்கு பே ஆஃப் பண்ணியிருக்குதானே. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த யங் டீம் திருப்ப ரீபில்டிங் டீம் ரிசர்ஜன்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நாங்கள் அந்த டீம் பில்ட் பண்ணிக்கிட்டு போகிற நேரம் ஒரு ரெண்டு லேப்ஸஸ் எங்களுக்கு விடலாம். டெக்னிக்கலி அது கரெக்டான விஷயம் கிடையாது, எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற நேரம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இன்னும் ரெண்டு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கப்புக்கு போகிற நேரம் அவர் ரெடியாக இருந்தால் எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஷர்மிகன் இன்னொரு விடயத்தை கட்டாயம் நாங்கள் குறிப்பிட வேண்டும். எங்களுடைய பந்து வீச்சு வரிசை குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். துஷ்மந்த சமீர, கசுன் ராஜித், அதே போல பினுர ஃபெர்னாண்டோ ஆகிய முன்னணி வீரர்கள் உபாதைக்குள்ளாக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதிலாக புதுமுக வீரர்களாக மத்தீஷ பத்திரன், அதே போல் அசித்த ஃபெர்னாண்டோ மற்றும் டில்ஷான் மதுஷாங்க போன்ற இளம் வீரர்கள் எங்கள் அணியில் இடம் பிடித்து அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். குறிப்பாக டில்ஷான் மதுஷாங்க இதுவரை 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை சார் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்த வீரர்களில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். எனவே இந்த இளம் வீரர்களை பற்றி, இவர்களுடைய திறமைகளை பற்றி, இந்த வேகப்பந்து வீச்சாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் சரியாக செய்தார்களா என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பெட்ரோல் பூச்ச பூச்ச grocery shopping ஏனாது Dara Smart பலூன் எந்த ඔබට අවශ්‍ය සියලුම groceries අඩුම මිලට Dara Smart ගෙදරින ගමන්. நாங்கள் டில்ஷான் மதுஷாங்க எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ், பட் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று அவர்கிட்டருந்து வரல. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில் அஃப்கோர்ஸ் வேவடாக இருந்தார், நிறையா வைட்ஸ் போல் பண்ணார், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லேக் பண்ணியிருந்தார். பட் 3rd மேட்ச்சில் நாங்கள் பார்த்தோம் எப்படி எகெயின்ஸ்ட் இந்தியா எவ்வளோ நல்லா பவுன்ஸ் பேக் பண்ணார், எவ்வளோ நல்லா போல் பண்ணார். அண்ட் டெத்தில் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் அந்த 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 கான்ஃபிடென்ஸ்னால தான். ஸோ அசிதா ஃபெர்னாண்டோவும் அதே தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அசிதா டெபியூ கேமில் அவர் நல்லா போல் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற குட் அவுட்டிங். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு லேப்ஸ் வரதான் செய்ய போகுது. இன்னும் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் அவர் ஹேண்டில் பண்ண தான் போகிறாரு. ஸோ இன்னும் அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கணும்னு தான் நானாக நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இப்போ துஷ்மந்த சமீரா டீமுக்கு வர நேரம் அசிதா ஃபெர்னாண்டோ திருப்ப வச்சுக்கிட்டாங்க அன்றைக்கி சான்ஸ் கொடுக்க போகிறோங்கிறது இல்லை. பட் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கிற நேரம் ஒரு ரெண்டு லேப்ஸஸ், ஒரு ரெண்டு மிஸ்ஆப்ஸ் விடலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களோட இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலிங் லைனப்னு சொல்கிறது வனிந்து ஹசரங்கா அண்ட் மஹேஷ் தீக்ஷனா மட்டுமே கேரி பண்ண வேண்டிய பவுலிங் லைனப்பில் அந்த 2 பேருக்கும் விக்கெட்ஸ் வராட்டியும் நாங்கள் மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப்பாக போயிட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஒப்போனன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏஷியாவில் மட்டும் இல்லை உலகத்துலேயே ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான்ன்றது இப்போது T20 சர்க்கிட்ஸில் போகிற 3 வெரி குட் டீம்ஸ். அந்த 3 பேரும் இந்த மாதிரி ஃபேஷனில் எங்களால் வின் பண்ண முடியுமா இருந்தால் தென் ஐ திங்க் kudos to everyone, bowlers, batters, everyone. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்கிறத தவிர ஆஸ் அ டீம் எல்லாருக்குமே நாங்கள் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஷர்மிகன், நீங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள் குறிப்பாக எங்களுடைய வனிந்து ஹசரங்க மற்றும் மஹேஷ் தீக்ஷனை பற்றி. வனிந்து ஹசரங்க இந்த முறை போட்டித் தொடரில் எதிர்பார்த்த அளவு விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை. அதிலும் குறிப்பாக மஹேஷ் தீக்ஷனை டெத் ஓவர்களில் சிறப்பாக நெருக்கடி கொடுத்திருந்தாலும் அவரால் 3 விக்கெட்டுகளை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த 2 சுழல் பந்து வீச்சல் இலங்கை அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் இவர்கள் இருவருக்கும் என்ன நடந்தது? குறிப்பாக துபாய் ஆடுகளங்கள் இல்லாவிட்டால் சாஜா ஆடுகளங்கள் எங்களுடைய சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தை கொடுக்கவில்லையா என்ற கேள்வியும் எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நீங்கள் அசிதா ஃபெர்னாண்டோ ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். இலங்கைக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி போட்டி, அதே போல இறுதி போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா? இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வெல், ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன்னா மஹேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்க. நீங்கள் வனிந்து ஹசரங்க, மஹேஷ் தீக்ஷனா போல் பண்ணுற விதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே கூட இப்போ அவங்களுக்கு திருப்ப ஒரு ரீபில்டிங்கிறத விட ஒரு ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு நான் சொல்லுவேன் அந்த ரெண்டு பவுலர்ஸ்க்கும். ஏன்னா வேர்ல்ட் முதல்லையே அவங்க மஹீஷை கண்டப்போ வனிதுவை கண்டப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெஷ், அண்ட் அவங்களால என்ன முடியும், அவங்களால என்னென்ன செய்ய முடியுங்கிறது வேர்ல்டுக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போது அவங்க மிஸ்ஆப்ஸ் நடந்துச்சு, சில பேட்ஸ்மேன் வந்து அவங்கள டேக் ஆன் பண்ண பார்த்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிற நேரம் அவங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் வந்துச்சு. அண்ட் இப்போ தான் அவங்க இன்னும் அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா இப்போ தான் இப்போ எல்லோரும் வாரது மஹேஷ் தீக்ஷனா வானிந்து ஹசாரங்கா அந்த ரெண்டு பேரோட அந்த 8 overs நாங்கள் கவர் பண்ணிட்டோம்னா மீதி 3 bowlers இருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. நான் அன்றைக்கி அசிதா ஃபெர்னாண்டோ போட்ட ஃபர்ஸ்ட் பாலுக்கு லெஃப்ட் ஸ்வீப் அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க அடுத்த பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டு வருவாங்க. பட் சம்டைம்ஸ் வனிதுக்க கூட அடித்தாங்க, பட் ஸ்டில் அவங்களோட முன்னே பண்ண மாதிரி பவுல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள மட்டும் காப்பாற்றிட்டு விளையாடுறதுக்கு தான் பேட்ஸ்மேன் வராங்க. ஸோ அவங்க அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்காங்களா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதையும் தாண்டின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பவுல் பண்ணுறாங்க. மஹேஷ் தீக்ஷனா பவர் பிளேயில் பவுல் பண்ணுறத விட நல்லா இப்போ டெத்தில் பவுல் பண்ணுறாரு. ஸோ அவங்க அடாப்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க, மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரோல் மஹேஷ் த ரோல் விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை, மஹேஷ் த ரோல் கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் அதை நல்லா பண்ணுறார். வனிது ஹசாரங்கா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் விக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வனிது பவுல் பண்ணுற விதம் வனிது மச் ஸ்லோவர் தேன் வாட் ஹி வாஸ் earlier. முன்னே ஒரு 90 km/h ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பார், பட் இப்போ 85 to 70. ஸோ அது ஏன்னா அவர் இன்னும் விக்கெட்ஸுக்கு ட்ரை பண்ணுறார். ஸோ வனிது விக்கெட்ஸுக்கு போகிற நேரம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க தான் போகிறார், அது ஓகே. அவர் 3 wickets for 35-40 எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. ஸோ அதை தான் வனிது டார்கெட் பண்ணுறாரு, அதுதான் வனிதோட பிளான். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும், நான் வெளியிலேருந்து பார்க்குறது வரைக்கும் நான் நினைக்கிறேன் அதுதான் பிளானாக இருக்கும்னு. ஸோ அந்த ரெண்டு பவுலர்ஸும் அவங்களோட ரைட்ஸில் ஸ்டார்ஸாக இருக்காங்க இன்றைக்கி T20 கிரிக்கெட்டில். அண்டு அசிதா ஃபெர்னாண்டோ நான் நினைக்கிறேன் இன்னும் டைம் இருக்குது அவருக்கு, இன்னும் நிறையா மெச்சூரிட்டி தேவை. T20 கிரிக்கெட்டுங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட சக்ஸஸ் பார்த்துட்டார், ஒன் டே இன்னும் செய்யணும். பட் T20 கிரிக்கெட்டுங்கிறது அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அவரால் இப்போ அசிதக்கு தேவை ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய அந்த மெச்சூரிட்டி. ஸோ அதுவும் வித் டைம் வரும்னு நம்புவோம். எதிர்பாராயினும் ஒட்டுமொத்தத்தில் இலங்கை அணி இளம் வீரர்களை கொண்ட தசுன் ஷானக தலைமையிலான இலங்கை அணி இந்த முறை ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 8 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி ஒரு முக்கியமான ஒரு போட்டித் தொடரினுடைய மிகப்பெரியதொரு போட்டித் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்று கொண்டு சொன்னால் மிகையாது. ஆனாலும் எங்களுடைய இந்த இளம் வீரர்களுடைய திறமைகள் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு எங்களுக்கு இந்த முறை ஆசிய கிண்ணத் தொடரினுடைய இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். மிக பிரபலமான ஒரு அணி. எனவே இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமா, இலங்கை அணியினுடைய வியூகம் எவ்வாறு இருக்க போகின்றது, நீங்கள் எந்த மாதிரியான இறுதி 11 அணியை இந்த போட்டிக்காக முன்மொழிகின்றீர்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா ஒரு நல்லா ஃபைட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா தான் இந்த டீம் இந்த மேட்சோட ஃபேவரட்ஸாக இருக்க போகிறாங்க. அண்ட் நத்திங் டு லூஸ் எங்களுக்கு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச். ஸோ அந்த ஃப்ரீடமோட விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி பார்க்குற நேரம் யார் வின் பண்ணுவா யார் தோப்பாங்கிறத தாண்டி ரெண்டும் ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. பாகிஸ்தான் விளையாண்ட கடைசி 2 மேட்சும் லாஸ்ட் ஓவர், ஸ்ரீலங்கா விளையாண்ட மேட்சஸும் லாஸ்ட் ஓவர். ஸோ ஒரு ரொம்ப நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீம் எனக்கு ஒரு சேஞ்சும் நான் நினைக்கல, அதே டீம் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களுக்கு சரித்திரஸ் பொசிஷனுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணணுமா இருந்தால், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா இருந்தால் அதை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி மேபி மதீஷை பற்றி எனக்கு ஒரு கோ கொடுத்து பார்க்கலாம் எப்படி அவர் ஃபேர் பண்ணுறாருன்னு. ஸோ அந்த 2 changes தாண்டி நான் நினைக்கல வேறு எதுவும் பண்ணணும்னு. டீமில் சேஞ்சஸ் முக்கியம் இல்லை, அவ்வளோதான். அதை தாண்டி இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட நான் உட்காந்து சீட்டில் அந்த மேட்சை ஒரு விவராக 100% என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது ஒரு பிளாக் பாஸ்டர் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஷர்மிகன் கூறியது போல இந்த முறை ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரினுடைய அனைத்து போட்டிகளும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத கடைசி ஓவர் வரை ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு உணர்ச்சியை கொடுத்து, இல்லாவிட்டால் ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு போட்டியாக இருந்தது என்றால் மிகையாகும். அதனவே இறுதிப் போட்டியும் அவ்வாறு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த முறை தசுன் ஷானக தலைமையிலான இலங்கை அணி ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு இலங்கைக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே எங்களுடைய கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த எங்களுடைய அன்பு நண்பர் ஷர்மிகன் ஸ்ரீதரனுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஷர்மிகன். நன்றி ஷார். எனவே ரசிகர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் இதே போல முக்கியமான கிரிக்கெட்டுடன் சம்பந்தப்பட்ட தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.